We'll now go on to the actual seminar begins right now. Though, of course, BMS spoke and went away, and I request Sri Aramanathan sir to speak. அனைவருக்கும் வணக்கம். கொடுத்திருக்கிறது 9 நிமிஷம். இன்றைய தலைப்பு அன்றைய நாட்டிய கலைஞர்களுடைய வாழ்வின் அமைப்பு என்ன, அவங்களுடைய நிதிநிலை என்ன, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது வேறு சப்ஜெக்ட். என் வணக்கத்திற்குரிய அம்மா அவர்கள் அவங்க பள்ளியில் என்னை கூப்பிட்டு இந்த தேவதாசி பரம்பரையை பற்றி பேச சொல்லி எனக்கு ஒரு அன்பு கட்டளை இட்டாங்க. அதில் நான் முழு விவரமும் சொல்லியிருக்கேன். அது ஒரு தனி வணங்குவதற்கு உரிய சமூகம். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் அம்மாவும் சொல்லலை, அந்த கோயிலில் தேவதாசியாக இருந்தவங்க இறந்து போனால் கோயிலிருந்து அரிசி தேங்காய் பூ மாலை எல்லாம் வர்றதோட மத்தியானம் உச்சிக்காலம் ஆன உடனே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மடப்புள்ளியிலிருந்து நெருப்பு வரும். அந்த நெருப்பை போட்டுத்தான் அந்த அம்மாவுக்கு தகனம் நடக்கும். இது வேற யாருக்கும் கிடையாது, அங்கே கோயில் குருக்களுக்கு கூட கிடையாது. 24 மணி நேரமும் அந்த சாமியை தீண்டி அப்பர் சாமிகள் பாடியிருக்கார், முப்பொழுதும் தீண்டுவா இருக்கும் நான் அடிமைன்னு. ஆனால் அவருக்கு கூட அந்த பெருமை இல்லை, மரியாதை இல்லை. அதை மட்டும் நான் தாழ்வாக சொல்லிக்கிறேன். அம்மா வந்து சொன்னாங்க, எப்படி வந்திருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்வு யாரும் வாழலை. ஒரு சின்ன உதாரணம், யாரும் என்னை தப்பாக நினைக்கப்படாது, நான் வயசில் ரொம்ப சின்னவேன், ஆனால் என்னை பெரியவங்க லிஸ்டில் சேர்த்துட்டாங்க. என்ன காரணம், தலை நறுக்கி போச்சு, நான் டை அடிக்கலை. எனக்கு உண்மைதான் பிடிக்கும் இந்த வேஷம். நான் ரொம்ப என் மனைவி நீங்கள் அங்கெல்லாம் போறீங்க அதனால இந்த சங்கிலியை போட்டுட்டு போங்கன்னாங்க. எனக்கு அதுலாம் விருப்பமே கிடையாது. ஒன்னேமன் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, அதுவும் கதறு கட்டுவேன். இது என்னுடைய தகப்பனார். அம்மா அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னாங்க என்னுடைய மாமியாரை பற்றி. உண்மைதான், என்னுடைய மாமியார் துரக்கண்ணம்மா, அவங்களுடைய மூத்தவங்க லட்சுமிகாந்தம், அவங்க பாட்டி வீணபாஷினி அம்மா. அதெல்லாம் பேரையே சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அப்பேற்பட்ட வம்சத்தில் வந்தாலும் என்னுடைய தகப்பனார் பாபு பிள்ளை மருதங்க வாசிக்கிறதுல ஜாம்பவான், அதுவும் ஸ்பெஷாலிட்டி பரதநாட்டியத்துக்கு. பஞ்சநல்லூர், வழுவூர், தஞ்சாவூர் கலாச்சேத்திரா வணக்கத்திற்குரிய அம்மா, கலாச்சேத்திர அம்மாவுக்கு எங்கள் அப்பா அவ்வளவு வாய்ச்சிருக்காங்க, எனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்கே வந்து கலாச்சேத்திர ஆரம்பித்தப்போ, பாபு நீ வா, உனக்கு 1000 ரூபா சம்பளம் தர்றேன், உனக்கு தங்க இடம் தர, நீங்கள் வந்து மருந்து. அப்போ தான் பந்தனூர் தாத்தா அங்கே வந்து அமைந்த நேரம். அந்த மாதிரி என்னுடைய தகப்பனார் வழியில் நான் வந்தேன்னு அம்மா சொல்லணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் என்னுடைய பெரிய மாமியார் வசத்தி ஆடுவாங்க, அம்மா பார்த்துருக்காங்க. பாவம்னு அப்படி அந்த காலத்தில் எந்த மதத்தினர், எந்த ஜாதியினர், எந்த இனத்தவர் நாட்டியத்தை தொற்றிருந்தாலும் அவங்களுக்கு பஞ்சம் இல்லை. இது சத்திய வாக்கு, என்னுடைய மூதாதையர்கள் சொன்ன வாக்கு, நான் நேரில் கண்ட அனுபவம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், யாரும் தப்பா நினைக்கக்கூடாது. அன்னைக்கு அவங்க போட்டு கட்டிக்கிட்ட சாதரா, இடுப்புக்கு கட்டிக்கிட்ட சாதரா எல்லாம் தங்க ஜரிகையும் வெள்ளி ஜரிகையும் இருந்துச்சு. சாதரா தான் இடுப்பு கட்டிக்கிட்டதுக்கு, இன்னைக்கு சைனா சில்க். அதையும் தவிர
வைர புல்லாக்கு வைர நத்து தான் போட்டுக்கிட்டாங்க. வைர புல்லாக்கு வைர நத்து வைர அடிக்க காசு மாலை குறைச்சலா இருந்தாலும் 50 பவுன் இருக்கும். இதெல்லாம் அம்மா பார்த்துருப்பாங்க. ஒரிஜினல் தான், கவரிங்கே கிடையாது. சலுகை தங்க சலுகை நான் பார்த்துருக்கேன். பஞ்சநல்லூர் ஜெயலட்சுமி அம்மா கட்டி ரொம்ப கடைசி காலம் அப்போ எனக்கு விளையாட்டு பிள்ளை. அதுக்காக அந்த தங்க சலுகையை கட்டி அவங்க பூஜை பண்ணி ஆடணுங்கிறதுக்காக தஞ்சாவூர் பெரிய வீட்டுக்கு வந்து அங்கே பூஜை பண்ணி அவங்க கட்டி ஆடினதை நான் பார்த்துருக்கேன். அப்போ ஏது பஞ்சம், இந்த வம்சத்துக்கு ஒரு காரணத்தினால தான் ஒரு இழிவான நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்டு திறமையற்றவன்களாக இருந்த காரணம் தான். பெண்களுக்கு உள்ள புத்திசாலித்தனமும் சாதுரியமும் அறிவும் ஆற்றலும் அந்த குடும்பத்தில் பிறந்த பயல்களுக்கு ஒரு பயலுக்கும் இல்லை. அதனாலதான் அந்த சமூகத்துக்கு வந்த இழிப்பேருக்கு காரணம் அந்த குடும்பத்தில் பிறந்த தீப்தி தரையனு கேள்வி. இன்னைக்கு அப்ப கேளிக்கைக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க, ஐயா மன்னிக்கணும், கேளிக்கைக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல சுந்தரத்தை நான் சொன்னதுல ஒரு விஷயம், இந்த பங்கு பணம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மொத்தம் 12.5 பங்குன்னு பிரிப்பாங்க. இப்ப ஒரு 1000 ரூபாய் வந்தது, செலவு 200 ரூபாய் போச்சு, மீதி 800 ரூபாய் அந்த 8 ரூபாய் 12.5 பங்கு பண்ணணும். அதுல நாட்டிய ஆசிரியருக்கும் நாட்டியம் ஆடும் பெண்ணுக்கும் ஒரு பங்கு, அதாவது ஒரு பங்குன்னா 2 பங்கு 3 பங்கு சம பங்கு. அடுத்தது முட்டுக்காரர், இது என்னுடைய தகப்பனார் சொன்ன வாக்கு, முட்டுக்காரனுக்கு உன்னையும் கப்பனுக்கு வரும்டா அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா, அப்போ எல்லாம் அண்ணா கணக்கு தானே, 14 ரூபா வருமா, அப்போ 1 ரூபாய்க்கு 16 192 பைசா. நீங்களாம் யாரும் பிறந்தே இருக்க மாட்டீங்க. கால் அரைக்காதான் தட்சிணை வைக்கணும்னா 1.5 ரூபா தட்சிணை வைக்கும்பாங்க. இப்ப 1.5 ரூபா கட்சியை எடுத்துட்டான். அந்த 1.5 ரூபா அவ்வளவு பெருமை மிக்க பணம். அன்னைக்கு பஞ்சம் கிடையாது. அன்னைக்கு ஆனவங்க வாடகைக்கு டிரெஸ் எடுத்தது இல்லை, வாடகைக்கு நகை வாங்கினது இல்லை, யாரையும் போய் எனக்கு நிகழ்ச்சி கொடுன்னு கேட்டது இல்லை. ₹50 கொடுக்குறானோ ₹5 கொடுக்குறானோ அவன் வீடு தேடி வந்து கச்சேரிக்கு கூப்பிட்டாதான் இவங்க இறங்குவாங்க. தொழிலை நிர்ணயமா செய்தாங்க, தொழில பொய் சொல்லல. சத்தியம் எதுவோ, அடவு சுத்தம்னா அடவு தான், அங்க சுத்தம்னா அங்க சுத்தம் தான், பாவ சுத்தம்னா பாவம் தான். எல்லாத்திலையுமே நிர்ணயமா இருந்து வாழ்ந்து நிறைய தான தர்மங்கள் கோயில்களுக்கு செய்திருக்காங்க. பீனபாஷனிவியாவோட அம்மா பொண்ணு 22 கிலோ வெள்ளியில ஒரு குடமும் வெள்ளி குடமும் ஒரு மாரியம்மன் முகமும் தஞ்சாவூர் புண்டலின் மாரியம்மனுக்கு செய்து வச்சிருக்காங்க. 1.25 ஏக்கர் நிலம் மகமாய்க்கு தானமா கொடுத்தாங்க. அந்த அம்மாவோட தம்பிமார்களும் அதை தானமா எடுத்துக்கிட்டானுங்க. எனக்கு உண்மை தெரியும், மாரியம்மன் சாட்சியா சொல்றேன், உண்மை இது. இப்ப நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்ன, ஆண்கள் திறமையற்ற காரணத்தினாலதான் அந்த சமூகத்துக்கு கெட்ட பேர் வந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு உதாரணம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. இது அண்ணா சொன்னது 9 நிமிஷம் இல்லை, 9 நாள் கொடுத்தாலும் பேச சப்ஜெக்ட் இருக்கு. நான் அதிகம் பேசியிருந்தா மன்னிக்கணும், எனக்கு விடை கொடுக்க முடியாத கேட்டுக்கிறேன். நான் பேசினதில் ஒருத்தருக்கும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் போய் உட்காந்துக்கிறேன். அப்படி சந்தேகம் இருந்தா கேளுங்க. இல்ல சந்தேகம் மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் வேணும்னாலும் வேற ஏதாவது விளக்கம் வேணும்னாலும் கேட்கலாம். எனிபடி கச்சேரிக்குன்னு ஒரு பிராக்டிஸ் பண்றதோ டெய்லியே பிராக்டிஸ் பண்றது, இப்ப நாங்களாம் கச்சேரிக்குன்னு இந்த இது பண்றது அந்த மாதிரி இல்லாம அப்படிதான் இருந்தது. புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்ல
சொல்லாம விட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிர்ணயமா தொழில் செய்தாங்கன்னா அது எப்படி வரும்? 24 மணி நேரம் அவங்க தொழில்முறை கலைஞரா இருந்ததுனாலதான். ஆனா அவங்க பள்ளிக்கூடம் போனதில்லை. வண்ணங்கணக்கு எழுதுறதுக்கு தெரிஞ்சா போருண்டி அப்படிம்பாங்க. அதாவது வண்ணன் சலவை தொழிலாளி வீட்டுக்கு வந்து துணி எடுத்துட்டு போவான் அழுக்குக்கு, சட்டை 4 ரவிக்க 3 வேட்டி 2 அது எழுதுனா போருண்டின்னு. அந்த 5வது தான் படிச்சிருப்பாங்க. அதை தவிர ஆனா தமிழ் தெலுங்கு. லீலா பாஷினி அம்மாவை பத்தி ஒரு முக்கியமான தகவல் அத சொல்ல சொன்னேன். அந்த காலத்தில் சந்தன கட்டத்தில் வீரப்பன் இல்லாத காலத்தில் அவங்க சந்தன கட்டத்தில் போட்டு படுத்தவங்க. எந்த விதமான சந்தன கட்டில், நான் அந்த கட்டில விளாண்டுருக்கேன். படிக்கிற வயசு இல்லை, விளையாடக்கூடிய வயசு. அந்த கட்டில் சந்தன கட்டில்னு சொல்லிட்டா மட்டும் போராது, யானையினுடைய தந்தம் காலா அமைஞ்சிருக்கும், 2 கால் கீழே ஊனியிருக்கும், 2 கால் தூக்கியிருக்கும், யானையுடைய தந்தம் மேலே வந்து அந்த பலகையை படுக்கிற பலகையை தாங்கியிருக்கும். அதுக்கு அஸ்மானகிரின்னு 4 பக்கமும் பில்லர் இருக்கும், அதுவும் சந்தன பில்லர் தான். அதில் வெல்வெட்டு மெத்தை, இலவம் பஞ்சு, சுத்தமான இலவம் பஞ்சு போட்டு வெல்வெட்டு மெத்தை, அந்தண்ட 2 திண்டு இந்தண்ட 2 திண்டு இருக்கும். அன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை சத்தியமான வாழ்க்கையில தான் இருந்தது. ஆனால் கடைசியில் என்ன தெரியுங்களா, எப்போ போனாலும் அவங்க வீட்டில் சாப்பாடு கிடைக்கும். என்னன்னா ஒரு பானையில் சாதம் நிறையா பொங்கி அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, பக்கத்தில் தயிர் இருக்கும், மோர் தயிர் இல்லை மோர் உப்பு, இந்த நார்த்தங்காய் வெறும் உப்பு போட்டு பக்குவம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அது இருக்கும். எப்போ போனாலும் அது உண்டு. அதுதான் அவங்க செஞ்ச தானம். கடைசியில் சந்தனம் எங்கே போச்சு, கட்டில் எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் அவங்க பேர் வீணா பாட்சியமா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அவங்க உண்மையாக இந்த கலைக்காக உழைத்ததுனுடைய பலன். அந்த அம்மா பெற்றாங்க 4 ஆம்பளை பிள்ளைங்க, 4 நால்வர் தான். அவங்க தான் அழிச்சது இந்த சொத்தெல்லாம். ஏன் இதை நான் முழுமையாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனைவியோட பாட்டி பாலாம்மாள்னு பேர். வீணபாஷினி அம்மாவுக்கு பிள்ளைங்களே இல்லைன்னு எங்கள் என்னுடைய மனைவியோட அம்மாவை பாட்டியாக அவங்க வந்து வளர்த்தாங்க. இந்த பொண்ணை வளர்க்க ஆரம்பித்தோன்னா அவங்களுக்கு வரிசையாக புள்ள பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் மூத்தவங்க ராஜாம்மான்னு. எப்படி பேர் ராஜாவோ அதே மாதிரி தான் அழகு அவங்களுடைய நிறம். அம்மா சொன்னாங்க இல்லையா, குரங்கா இருந்தால் எப்படி நாட்டியம் சொல்லி கொடுக்குறதுன்னு. அவங்க இந்த பின்னத்தை கொசுவதை வச்சு தான் கட்டுவாங்க. நல்ல உயரம், நல்ல ஆக்கிரத்தியான உடம்பு. அந்த கும்மி அடித்து திரும்பினாங்கன்னா அந்த பின்னத்தை கொசுவம் ஒரு தக்க திரும்பி பேசி அடங்கும். இந்த வம்சத்து குடும்பத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணு வயசுக்கு வந்துட்டாங்கன்னா மதுரை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அம்மாவுக்கெல்லாம் தெரியும். 9 நாள் கொண்டாட்டம் தான். யாருக்கு? இந்த ஆம்பளை பயிர்களுக்கு வெக்க கேடு. ஒன்பது நாளும் அந்த பெண்ணுக்கு சொந்தக்காரவங்க அத்தை மாதிரி 1 நாளைக்கு, பாட்டி மாதிரி 1 நாளைக்கு, மாமா மாதிரி 1 நாளைக்கு, எல்லாரும் 1 நாளைக்கு அந்த பொண்ணுக்கு விருந்து கொடுத்து அழகழகா 1 நாளைக்கு மீனாட்சி அலங்காரம், 1 நாளைக்கு ஆண்டாள் அலங்காரம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரங்கள் பண்ணி அந்த பொண்ணை மகிர்னு சொல்லுவாங்க. நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி அதில் உட்கார வச்சுட்டு இந்த பாட்டிமார் அத்தமாரிலாம் கும்மி அடிப்பாங்க. எல்லாம் நான் அந்த அத்தமாரி பாட்டிமாரெலாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு குறைச்ச வயசு 70 வயசு தான். ஏன் தெரியுமா சொல்கிறேன், அந்த 70 வயசில் அந்த இளமையினுடைய துடிப்பு இருந்தது, அந்த அழகு இருந்தது.
காரணம் என்ன தெரியுங்களா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நாட்டிய கலையில ஈடுபட்ட பிள்ளைங்க தினந்தோறும் நீங்க பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க 90 வயசுல அப்படி இருப்பீங்க. அது நான் கண்ணால பார்த்தேன். நடுப்புற விட்டீங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கும் அழகு. அந்த கும்மி அந்த கைய அங்க போய் அங்க வரும். இதுக்கு நடுப்புற ஒரு இடுப்பா, இந்த குஞ்சுக்கோசம் ஒரு தட்டு தட்டும். அதுல இங்க குடுத்து அங்க குடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த இடுப்பும் தோளும் போற அழகு இருக்கு பாருங்க. பெண்களை கண்டா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு சுலோகம் சொல்லுவாங்க, அதை சபையில் சொல்லக்கூடாது. அந்த அழகோட இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பேரோ, அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ, ஆனா வாழ்ந்த வரைக்கும் உத்தமமா வாழ்ந்தாங்க. இன்பத்தை அவங்க வந்து நழுவல. அவங்களுடைய ஆசி நமக்கு வேணும். Very wonderful exposition about how they were truthful to their art, yeah. How they were not hypocritical at all. எனக்கு தமிழ் தெரிஞ்சா கண்டிப்பா பேசிருப்பேன். நீங்க உங்களுக்கு புரிஞ்ச வேண்டிய அளவுக்கு எனக்கு தமிழ் தெரியாது. இது போருமா? சரி சரி, தென் வி வில் ஆஸ்க் நந்தினி ரமணி டு ஸ்பீக். எல்லாருக்கும் நமஸ்காரம். மேடையிலையும் அவையிலையும் இருக்கிற பாரம்பரிய கலைஞர்களர் அனைவருக்கும் என்னுடைய ஹார்தமான நமஸ்காரங்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய பாரம்பரியம், நாட்டிய பாரம்பரியத்திலேருந்து என்னுடைய மூத்த சகோதரர் நட்டுவனார் ஸ்ரீ கே ராமையா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஸ்ரீமதி பாலசரஸ்வதி அவர்களின் மருமகன் பாலாஜி எனக்கு வாய்ப்பாட்டு துணையாக இருப்பார், அவரும் வந்திருக்கிறார். அவர் ரெண்டு பேரையும் இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்த என்னுடைய முதல் கடமையாகும். ஸ்ரீ ராமையா அவர்கள் ஒரு பெரிய நாகஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவர். மாமேதி திருப்பாம்பரம் சுவாமிநாத பிள்ளையின் மருமகன். ஸ்ரீமதி பாலா அவர்களிடம் 58 அந்தேவாசியாக இருந்து என்னுடைய குரு நட்டுவனார் கணேசன் அவர்களிடம் நட்டவாங்கம் பயின்று வயலின் வாசித்து பாட்டு பாடி ஜெயம்மா அவர்களிடம் பதம் கற்றுக்கொண்டு எங்களுக்கு இது நாள் வரை உறுதுணையாக இருப்பவர். பாலாஜி முக்தாம்மாவின் சகோதரர் மகன். வாய்ப்பாட்டு, நட்டுவாங்கம், மிருதங்கம், காரைக்குடிமணி அவர்களின் சிஷ்யர் என்று பன்முக கலைஞர். அவர்கள் இருவரும் இன்று வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிக்கிறது. அவர்களை நான் இங்கே வரவேற்கிறேன் என்னுடைய பள்ளியோட சார்பிலையும். முன்னாடி பேசினவா எல்லாரும் நிறைய பாரம்பரிய விஷயங்களை சொல்றதுக்கு எல்லா விதத்திலையும் யோக்கியத்தை உள்ளவா. நான் வந்து இங்கே நிற்கிறது நரசிம்மாச்சாரி சார் முதல்ல ஜோக் அடிச்சார், அவளுக்கே யாருன்னு தெரியுமானு. நிஜமாவே எனக்கே நான் யாருன்னு தெரியல. But I'm just trying to find out. I'm a simple dance student of a great legend. Balamavade student-ங்கற ஒரு ஒரே ஒரு யோகியத்தை அங்க ஏதோ கொஞ்சம் கத்துண்டேங்கிற ஒரு அந்த வாசனை அது மட்டும்தான் வச்சுட்டு இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கா. அந்த விதத்தில் டாக்டர் பத்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே அளவு கடமைப்பட்டிருக்கேன் டாக்டர் பப்பு அவர்களுக்கும். 6 எழுதி கொண்டு வரலாம் என்று சொன்னார் A4 ஷீட்டில் அப்படின்னு எல்லாம் ஜானகி சொன்ன. பயமாக இருந்தது, ஏன்னா எதையாவது பேசி எங்கேயாவது அனாவசியங்கள் இருக்கக்கூடாதுன்னு. நான் ஒரு ஒன்று தயார் பண்ணியிருக்கேன், அதை கேளுங்க. ஏன்னா பாலசர் இந்த காலகட்டத்துக்கு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் சொல்லாதேன்னு சொல்லணும். முதல்ல ஜானகி சென்ட் மீ இமெயில். ஓகே ஓகே, 10 பேசணும்னா எத்தனை பேஜஸ் இருக்கணும்? நான் சொன்னேன் ஒரு 6 A4 ஷீட்ல 1.5
ஸ்பேஸ்ல பண்ணா 10 நிமிஷம் வரும். ஓகே, ஐ அப்ரிஷியேட் தட், பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டெஃபினட்டா ஒரு இது கொடுத்தாதான் நமக்கு தெரியுதுன்னா சமூக சோசியோ எக்கனாமிக்னு ஜானகி நாலஞ்சு நாளா ரெண்டு பேரும் ரொம்ப வேகாவும் நிறைய விஷயம் இருக்க மாதிரி சோசியோ எக்கனாமிக்னா எதை சொல்லணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ இந்த ஏ ஃபோர் ஷீட் வந்தோன்னா ஓகே இதுல சில இது தெரிஞ்சதை மட்டும் நம்ம தைரியமா எழுதுன்னு போயிடலாம் அப்படின்னு. பாலசரஸ்வதி அம்மாவுடைய பாணியில வந்ததுனால அந்த அம்மா வந்து இந்த அந்த காலகட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு தெரிஞ்ச அளவுல ரொம்ப பிரபலமா இருந்து அந்த பாரம்பரியத்தை விடாம இருந்து அவளை பத்தி நிறைய விஷயங்கள் டாக்குமெண்ட்ரி எல்லாம் வந்தாச்சு. அதனால குறிப்பா பாலசரஸ்வதினு பேசாதக்கு அந்த காலகட்டத்துல நான் குழந்தையிலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணேன், எனக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல என்ன புரிஞ்சுது இந்த சோசியோ எக்கனாமிக் மேட்டர்ஸ்ங்கிறதுல என்னுடைய சின்ன அறிவுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் எழுதியிருக்கேன். கேள்விகள்னு எதா இருந்ததுன்னா இதுக்கப்புறம் நீங்க கேட்கலன்னா என்னால தெரிஞ்சதுன்னா முடிஞ்சதுன்னா நான் பதில் சொல்றேன். என்னுடைய சிறு வயது முதல் நான் நாட்டியம் பயிலும் மாணவியாகவும் பின்பு ஆடற் கலைஞராக வளர்ச்சி பெற்ற காலகட்டங்களிலும் அனுபவபூர்வமாக உணர்ந்த சில பல விஷயங்களை மட்டும் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு பெரும் பாரம்பரியம் மிக்க பரதநாட்டிய வழியில் பயின்றதால் அந்த வழி வம்சாவளி கலைஞர்களிடமும் ஆசான்களிடமும் எனக்கு பெரும் ஈடுபாடும் பக்தியும் மரியாதையும் உண்டு. இதை ஆதியிலிருந்து வழிகாட்டி வற்புறுத்தியவர் என்னுடைய தந்தையார் டாக்டர் ராகவன். நான் புரிந்து கொண்ட அளவில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பின் சாராம்சம் முந்தைய கால நாட்டிய கலைஞர்களை குறித்தது, அவர்களுடைய சமுதாய நிலை மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் குறித்தவை. ஆக இது முக்கியமாக பாரம்பரிய கலைஞர்களை பற்றிய பெரும்பாலும் பேச வேண்டுவதாக அமைகிறது. 1950களின் தொடக்கத்திலிருந்து, அதாவது என் மூத்த சகோதரி பிரேமதாவின் நாட்டிய பயிற்சி தனிப்பட்ட முறையில் 1951லிருந்தும், பின்பு சங்கீத வித்வத் சபையின் ஆதரவில் ஸ்தாபிக்கப்பட்ட பள்ளியில் 1953லிருந்தும் தொடங்கிய அந்த காலத்திலிருந்து பாரம்பரிய கலைஞர்களை பார்த்து பழகி நெருங்கி இருக்கும் வாய்ப்புகள் என்னுடைய அந்த வாய்ப்புகள் என்னுடைய குரு பரம்பரையின் கடைசி காலம் வரை நீடித்திருந்தது. இதன் மூலம் நான் கண்டு அறிந்த அனுபவங்கள் பல பல. பரதநாட்டியம் பரிமளிக்க தொடங்கிய அந்த காலகட்டத்தில் கலைஞர்கள் பொதுவாக நாம் அறிந்த வரையில் உயர்ந்த நாட்டியத் தேர்ச்சி, சங்கீத ஞானம், பாஷா ஞானம் என்ற அநேக நுண்ணிய அம்சங்களிலும் திறமைசாலிகளாகவும் கலையையே வாழ்க்கையாக கொண்டும் இருந்து வந்தார்கள் என்பது நாம் அறிந்த செய்தி. கலையின் ஸ்தானம் உயர்வாக இருந்த போதிலும் கலைஞர்களின் வாய்ப்புகள் அளவோடுதான் இருந்தன. பாரம்பரிய கலைஞர்கள் சத்துள்ள போட்டி மனப்பான்மையோடு கலையின் தரத்தை எந்த வகையிலும் குறைக்காமல் தங்கள் பங்களிப்பை வழங்கி வந்தார்கள். நட்டுவனார்கள் என்ற ஆசிரியர்கள் கையில்தான் அந்த கலை இருந்து வந்தது. ஆக ஆடற் கலைஞர்களும் ஆசான்களும் ஒருங்கிணைந்த பாதையில் கலை தொண்டில் ஈடுபட்டிருந்தனர். சம காலகட்டத்தில் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றவர் மற்றும் பிற சமுதாயத்தினர் இந்த கலையில் ஈடுபட்ட போதிலும் இந்த கலையின் உயிர் நாடியாகவும் முழு அர்ப்பணிப்புடன் இதில் ஈடுபட்டவர்களாகவும் இருந்தவர்கள் பாரம்பரிய கலைஞர்கள் மட்டுமே. இந்த காரணத்தினாலேயே இந்த கலை வேகமாக பரவி வந்த அந்த காலகட்டத்தில் பாரம்பரிய கலைஞர்களுக்கு பெருமதிப்பும் சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு பெரும் ரசிகர்களின் வட்டமும் அதிகரித்து கொண்டே வந்தது என்பது பலர் அறிந்த உண்மை. பரத கலையை நமக்கு வழிவகுத்தளித்த ஒப்பற்ற தஞ்சை நால்வர், அவர்தம் வழிவந்த பிற ஆசான்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் ஆட்டுவித்த நாட்டியமணிகள் என்று பெருமையுடன் போற்றி புகழ்ந்த அந்தஸ்துடன் காலம் தொட்டு இருந்தவர்கள் இப்பழம்பெரும் கலைஞர்கள். இதே சமயங்களில் இந்த கலை தொடர்பான மாறான கருத்துகளும் செயல்பாடுகளும் ஒருபுறம் நடந்து வந்த போதிலும் பரத கலையின் மேன்மை, அதன் உயர்ந்த நுண்ணுணர்ச்சி எனப்படும் பேருணர்ச்சி ஆகிய ஒப்பற்ற அம்சங்கள் மற்றும் இசையின் நேர் வடிவாக அமைந்ததும் ஆன இந்த செவி வழி வாய்வழி கலை பாரம்பரியத்தின் முழுமையை அனைத்து ஆர்வலர்களும் உணர வேண்டும். இதன் தாக்கம் விருந்து பரவ வேண்டும் என்ற சீரிய எண்ணத்தை செம்மையாக நமக்கு செயல்படுத்தி வழி நடத்தி அதற்கான விஷயதானமும் செய்து கொடுத்து
ஒரு ராஜ பாட்டையே உருவாக்கி கொடுத்தார்கள் பெரும்பாலான பாரம்பரிய கலைஞர்கள் என்பது காலத்தினால் மாற்ற முடியாத மறக்கக்கூடாத ஒரு விஷயம். அதில் பெரும் பங்களித்தவர்களில் என் குரு பரம்பரை என்பது உலகறிந்த விஷயம். அந்த அளவில் இத்தகைய கலைஞர்களுக்கு கிடைத்த சமூக அங்கீகாரம் அவர்களுக்கும் முந்தைய கால கலைஞர்களின் நிலைக்கும் அவர்களுக்கு கிடைத்த அரச மரியாதை மானியம் இவற்றுக்கு சற்று வித்தியாசமானதே தவிர எந்த அளவிலும் குறைவானது கிடையாது. சங்கீத வித்வத் சபை தொடர்ந்து வேறு சில கலை ஸ்தாபனங்கள் கலாக்ஷேத்ரா போன்ற அமைப்புகள் இக்கலைக்கு ஒரு பெரிய ஆதரவையும் கௌரவத்தையும் பெற்றுக் கொடுத்ததோடு தனக்குள்ளே தனி ஸ்தாபனமாக இருந்து வம்சாவளி கலைஞர் பலரையும் இணைத்து பரத கலையே ஒரு ஸ்தாபனமாக செயல்பட வைத்த பெருமை வாய்ந்த ஒரு பொற்காலத்தை இந்த கலைக்கு ஏற்படுத்தி உயர்வு செய்தது 40-50களில் தொடங்கிய தீவிர முயற்சிகள். வாய்ப்புகளை தேடிப் போகாமல் ஆடற் கலைஞர்கள் தங்கள் கலையுடன் ஒன்றி விருந்து வரும் ரசிகத்தன்மையை மதித்து ஆடுவதுடன் கலையை போதித்து பரப்பும் பெரும் பணியிலும் பெருமளவில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டனர். தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பொருளாதார ரீதியான விஷயங்கள் பற்றி குறிப்பிடுகையில் வசதியோ வசதியற்ற வாழ்க்கையோ பாரம்பரிய கலைஞர்களுக்கு என்றும் அவர்களுடைய கலை அதன் மேன்மை போன்ற அம்சங்களில்தான் அதிக முக்கியத்துவம். தன்னுடைய வழி வம்சாவளி என்று அவர்களுக்கு ஒரு வித்யா கர்வம் கூட இருந்திருக்கிறது. ஆனால் அந்த கர்வம் கூட அவர்களுக்கு ஒரு தனி அழகுதான் என்று தோன்றுகிறது. விஷயம் உள்ளவர்களுக்கு அத்தகைய ஒரு தோற்றம் பொருத்தமாகவே அமையும். அக்கால கலைஞர்களில் நமக்கே தெரிந்தவர்கள் சிலரும் கூட அவரவருடைய சொந்த குணாதிசயங்களாலும் அவர்களே விதித்து கொண்ட நெறிமுறைகளாலும் வாய்ப்புகளும் இல்லாமலும் கலை வாழ்க்கையிலும் சீரில்லாமல் இருக்க நேர்ந்திருக்கிறது. ஆனால் வறுமையிலும் செம்மை என்று வாழ்ந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். பாரம்பரிய கலைஞர்கள் குடும்பங்களில் அநேகமாக ஆடற் கலைஞரின் வருமானம்தான் முக்கிய ஆதாரம். என்னுடைய சிறுவயதிலிருந்து பல ஆண்டுகள் என் குருவின் குடும்பத்தில் அவர் மட்டுமே சம்பாதிக்க வேண்டியவராக இருந்தார் என்பதை நேரில் பார்த்திருக்கிறேன். அத்தகைய சூழ்நிலையில் இப்போ ஹேரமன் அண்ணா அந்த அண்ணா சொன்ன மாதிரி பாலம்மா வீட்டில் நாங்கள் சின்ன வயசுல அஜந்தா ஹோட்டல்லேருந்து இந்த வேஷம் நான் ரொம்ப என் மனைவி நீங்கள் அங்கெல்லாம் போறீங்க அதனால இந்த சங்கிலியை போட்டுட்டு போங்கன்னாங்க. எனக்கு அதுலாம் விருப்பமே கிடையாது. ஒன்னேமுன்னு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அதுவும் கதர் கட்டுவேன். இது என்னுடைய தகப்பனார். அம்மா அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னாங்க என்னுடைய மாமியாரை பற்றி. உண்மைதான், என்னுடைய மாமியார் துரக்கண்ணம்மா, அவங்களுடைய மூத்தவங்க லட்சுமிகாந்தம், அவங்க பாட்டி வீணபாஷினி அம்மா, அதெல்லாம் பேரையே சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அப்பேற்பட்ட வம்சத்தில் வந்தாலும் என்னுடைய தகப்பனார் பாபு பிள்ளை மருதங்கம் வாசிக்கிறதுல ஜாம்பவான், அதுவும் ஸ்பெஷாலிட்டி பரதநாட்டியத்துக்கு. பந்தநல்லூர், வழுவூர், தஞ்சாவூர், கலாச்சேத்திரம் அந்த நெருப்பை போட்டுத்தான் அந்த அம்மாவுக்கு தகனம் நடக்கும். இது வேற யாருக்கும் கிடையாது. அங்கே கோயில் குறுக்களுக்கு கூட கிடையாது. 24 மணி நேரமும் அந்த சாமியை தீண்டி அப்பர் சாமிகள் பாடியிருக்கார். முப்பொழுதும் தீண்டுவா இருக்கும் நான் அடிமைன்னு. ஆனால் அவருக்கு கூட அந்த பெருமை இல்லை, மரியாதை இல்லை. அதை மட்டும் நான் தாழ்வாக சொல்லிக்கிறேன். அம்மா வந்து சொன்னாங்க, எப்படி வந்திருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்வு யாரும் வாழலை. ஒரு சின்ன உதாரணம், யாரும் என்னை தப்பாக நினைக்கப்படாது, நான் வயசில் ரொம்ப சின்னவன், ஆனால் என்னை பெரியவங்க லிஸ்டில் சேர்த்துட்டாங்க. என்ன காரணம், தலை நறுக்கி போச்சு, நான் டை அடிக்கலை. எனக்கு உண்மைதான் பிடிக்கும். என்ன அது, யார் ஆடி இருந்தாலும் பரவாயில்ல, அது வேறு சப்ஜெக்ட். என் வணக்கத்திற்கு உரிய அம்மா அவர்கள் அவங்க பள்ளியில் என்னை கூப்பிட்டு இந்த தேவதாசி பரம்பரையை பற்றி பேச சொல்லி எனக்கு ஒரு அன்பு கட்டளை இட்டாங்க. அதில் நான் முழு விவரமும் சொல்லியிருக்கேன். அது ஒரு தனி வணங்குவதற்கு உரிய சமூகம். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் அம்மாவும் சொல்லலை,
அந்த கோயிலில் தேவதாசியாக இருந்தவங்க இறந்து போனால் கோயிலிருந்து அரிசி தேங்காய் பூ மாலை எல்லாம் வர்றதோட மத்தியானம் உச்சிக்காலம் ஆன உடனே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மடப்புள்ளியிலிருந்து நெருப்பு வரும். வணக்கத்திற்குரிய அம்மா கதாச்சேத்திர அம்மாவுக்கு எங்கள் அப்பா அவ்வளவு வாய்ச்சிருக்காங்க, எனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்கே வந்து கலாச்சேத்திரம் ஆரம்பித்தப்போ, பாபு நீ வா உனக்கு 1000 ரூபா சம்பளம் தர்றேன், உனக்கு தங்க இடம் தர்றேன், நீங்கள் வந்து வருது. அப்போ தான் 1100 தாத்தா அங்கே வந்து அமைந்த நேரம். அந்த மாதிரி என்னுடைய தகப்பனார் வழியில் நான் வந்தேன்னு அம்மா சொல்லணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் என்னுடைய பெரிய மாமியார் வசதி ஆடுவாங்க, அம்மா பார்த்துருக்காங்க. பாவம்னு அப்படி அந்த காலத்தில் எந்த மதத்தினர் எந்த ஜாதியினர் எந்த இனத்தவர் நாட்டியத்தை தொற்றிருந்தால்தான் அவங்களுக்கு பஞ்சம் இல்லை. இது சத்திய வாக்கு, என்னுடைய மூதாதையர்கள் சொன்ன வாக்கு, நான் நேரில் கண்ட அனுபவம். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, வில் நவ் கோ ஆன் டு தி ஆக்சுவல் செமினார் பிகின்ஸ் ரைட் நவ். தோ ஆஃப் கோர்ஸ் பிஎம்எஸ் ஸ்போக்கன் வென்டவே அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீ ஆரம்பநாதன் சார் டு ஸ்பீக். அனைவருக்கும் வணக்கம். கொடுத்திருக்கிறது 9 நிமிஷம். இன்றைய தலைப்பு அன்றைய நாட்டிய கலைஞர்களுடைய வாழ்வின் அமைப்பு என்ன, அவங்களுடைய நிதிநிலை.